கோயம்பேட்டோட நல்லா தான் இருக்கு. பஸ் ஏறதுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. முன்னாடியே பஸ் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. பக்கா பிளேனா இருக்கு. ஒரு ஃபிளைட் தான் இல்ல, ஆனா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து வயசானவங்களுக்கு மந்திலாம் சலுகை பண்ணி ஃப்ரீயாவே எல்லாம் கொண்டு வந்து விட்டுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. போலீஸ் நிறைய பாதுகாப்பு இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ள நல்லா ஏதோ மால்ல இருக்கிற மாதிரி சூப்பரா அருமையா இருக்குது. சேஃப்டி கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்து பண்றது ரொம்ப நல்ல விஷயம். குப்பை கூட இல்லாம ஒரு பேப்பர் எல்லாம் கூட சுத்தமா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் நானு. கோயம்பேடு கம்பேர் பண்ணுவது ஓகே சார், பெஸ்ட் பஸ் ஸ்டாண்டா இருக்கு. கண்டிப்பா அரசாங்கத்துக்கு என்னுடைய ஃபுல் பாராட்டுக்கு. போன தடவை நான் வரும்போது அந்த அளவுக்கு இது ஆகல, பிஸி ஆகல. எல்லாரும் பொதுமக்களுங்க முன்னாங்க ரொம்ப அவங்க எதிர்ப்பு தான் அதிகமா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பஸ் நிறைய விட்டுருக்காங்க, டெவலப் ஆயிருக்கு நிறைய. பக்கா பிளேனா இருக்கு. ஒரு ஃபிளைட் தான் இல்லை, ஆனா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. போனதுக்கு ஃபேமிலியோட வந்தோம், இப்போ வந்து அவங்களும் மிஸ் பண்றாங்க. நாங்க இங்க ஒரு கூட்டு போய் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையா சொல்லணும்னா, சத்தியமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ன்றதுனாலே கொஞ்சம் சில பேருக்கு எல்லாம் ஒரு மாதிரி அன்இீஸியா தான் இருக்கும். உண்மையிலே இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்களேன், உண்மையா செமையா இருக்கும். இந்த பாத்ரூம் அந்த ஃபர்ஸ்ட் இந்த லேடிஸ்லாம் உண்மையிலே பாத்ரூம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாத்ரூம் உண்மையை நீட்டா இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்நாக்ஸ் ஏகப்பட்ட வசதி, ஒரு குப்பை கூட இல்லாம ஒரு பேப்பர் எல்லாம் கூட சுத்தமா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன் நானு. அதுவும் இல்லாம இங்க வந்துட்டு போகிறது கூட இன்னொரு வாட்டி வரணும் அப்படின்னு கூட தோணுது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கே சொல்றேன் நானு, ஏகப்பட்ட பஸ். அது இல்லாம ஒரு நிமிஷத்து நிமிஷம் பஸ் இருக்கு. உண்மையா இந்த கவர்மெண்ட் நான் உண்மையா சொல்றேன்னா, ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கவர்மெண்ட். முன்னாடியே பஸ் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறேன். பஸ்ஸஸ் எல்லாம் கிளீனா இருக்கு. எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி ஆல் ரைட். இப்போ நீட் அண்ட் கிளீனா இருக்கு. முன்னாடியே இப்போ தீபாவளிக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கு. சார் ஐம் ராஜ்குமார், நான் தஞ்சாவூர் போறேன், தீபாவளிக்காக போறேன். லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கும் இந்த பார்த்ததுக்கும் மேஸ்யூ டிஃபரன்ஸ். நல்லா அருமையா பண்ணிருக்காங்க, சர்வீஸும் நல்லா பண்றாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே ஒரு குட் லுக், எல்லாமே நல்லா கிளீனா இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டை ஃபுல்லாக பாராட்டலாம், ஃபுல் டைம் பாராட்டலாம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய சர்வீஸோ இல்லை ப்ரைவேட் பார்ட்டினுடைய சர்வீஸோ இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் அவங்கள நல்லா பாராட்டலாம். நல்லா இருக்கு, குட் சர்வீஸ். முந்திலாம் வந்து அங்கங்கே அங்கங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது உள்ளே வர்றதுக்கு. பட் இப்போ எல்லாத்துக்குமே உள்ளே வர்றதுக்கு நல்லா வசதி கன்வீனியன்ட் பண்ணிவிட்டு, அப் டு பஸ் வர்ற வரைக்கும் எல்லாமே கைட் பண்ணுறாங்க. இங்கே உள்ளே வரும்பொழுது கூட கைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைன். கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு என்னுடைய ஃபுல் பாராட்டுக்கள். கண்டிப்பாக இது போல் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். சார் நான் வந்து சபதி பேர் சபதி பாலாஜி, நான் சிதம்பரம் போகிறேன், என் நேட்டிவ் போகிறேன். உள்ளே வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியல. கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குது, மற்றபடி ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. பாத்ரூம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பஸ் மெயினாக பஸ்ஸுக்கு தேவையான என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, என்னென்ன ஊருக்கு போகணும் இது கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. கோயம்பேடு கம்பேர் பண்ணுவது ஓகே தான் சார், பெஸ்ட் பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது வந்து போகிறதுக்கும். நல்லா சூப்பராக இருக்கு, பக்கமாக இருக்குது. நல்லா ஹைஜீனாக இருக்குது. மெயினாக பஸ் ஸ்டாண்டு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்நேரமும் ஹெல்ப்புக்கும் ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நடக்க முடியாத அது இருக்குது, லிஃப்ட்டும் வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் எலிவேட்டர் எக்ஸலேட்டர் ரெண்டுமே இருக்குது. அதனால் சூப்பராகவே இருக்குது சார் இந்த பஸ் ஸ்டாண்டு. ஓகே, கோயம்பேடு வந்து அப்போதைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள மாடர்னாயிட்டே இருக்கிறதுக்கு கிளம்பக்கம் தேவை தான், நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்ததோடு சூப்பராகவே இருக்குது. போன தடவை கூட அப்படிலாம் இல்லை. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா சலுகையும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது போலீஸ் பாதுகாப்பு நிறையா இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு ஒரு ஸ்மெல் கூட வரல, இல்லை ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்தபோது எனக்கு எந்த ரிஸ்க்கும் தெரியல, கஷ்டம் தெரியல. ரொம்ப லாங்கா நடக்கல, வண்டி வந்துச்சு டக்குன்னு. இங்க வந்தோடனே எனக்கு உடனே பஸ்ஸும் கிடைச்சிருச்சு, அதனால எனக்கு பிரச்சனை எதுவும் தெரியல. ஈஸியாக வந்துட்டோம், நீட்டாக இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. கோயம்பேடு எனக்கு கொஞ்சம் சுத்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதோட நல்லா லேடிஸு மூணு மணிக்கெல்லாம் வருவேன். ஒரு சில நேரம் சென்னைக்கு மூணு மணிக்கு ரீச் ஆயிடுவேன். நான் போகிற இடத்துக்கு எனக்கு அஞ்சு மணிக்கு தான் வண்டி, தனியாக இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இங்கே உடனே உடனே வண்டி கிடச்சிருதுனால நான் இங்கே வெயிட்டிங்கே பண்ணதில்லை இது வரைக்கும். கவர்மெண்ட்டுக்கு நன்றி தான் சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக இருக்குது. முன்னாடியோட இப்போ நீட்டாகவே இருக்குது. எல்லாம் வந்து வயசானவங்களுக்கு மந்திலாம் சலுகை பண்ணி ஃப்ரீயாகவே எல்லாம் கொண்டு வந்து விடுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் அவங்க வந்து ஃப்ரீயா நீங்க ஏறுங்க ஃப்ரீதான்னு சொல்லி ஏத்தி இறக்கி விடுறாங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நல்லா நீட்டாவும் வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க நிறைய. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு இங்க கிளாம்பாக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவா இல்ல. இப்ப நிறைய மினி பஸ்ஸஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஃப்ரீக்வெண்டா பஸ்ஸஸ் இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடு டு மத்த ஏரியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து அந்தந்த டெர்மினல் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு
அளவுக்கு அந்த பஸ் ஃபெசிலிட்டி அதர் ஏரியாஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ் அந்த மினி இதெல்லாம் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்பியரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், வென் கம்பேர்ட் டு ஓல்டர் பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செகண்டரி ரீசன் பஸ் அவைலபிலிட்டிஸ், டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணி இல்லாமல் கண்டினியூலாக பஸ் இருக்கிறனால மக்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக கன்வீனியன்ட்டாக போகிறதுக்கு மச் பெட்டர். நானே இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இதோட ஒரு 4 டைம்ஸ் தான் வந்திருக்கேன். நல்லா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான், ரீசெண்டாக இருக்குது பஸ்ஸும் இந்த மாதிரி நல்லா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே ஓகே தான், நல்லா இருக்குது, ஒரு மெட்ரோ ஃபீலிங் இருக்குது, நல்லா ஒரு ரிச் லுக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. பஸ் ஸ்டாண்டுன்ற அந்த ஒரு ஃபீலிங்கே வரல, அதுமாதிரி அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரதுக்கு எல்லாமே பேட்டரி கார் வசதியெலாம் இருக்குது, அதனால் மோஸ்ட்லி இந்த ஹோல்டாக வயசானவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளோட நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் நல்லா சொல்லணும். கடலூர் போயிட்டு இருக்காங்க, பஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் கிளீனாக இருக்குது, இங்கே பஸ் ஸ்டாண்டும் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க, கடைகளும் நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது, போலீஸும் நிறைய பாதுகாப்பு இருக்கிறாங்க, அதே மாதிரி உள்ள நல்லா ஏதோ மாலில் இருக்கிற மாதிரி சூப்பராக அருமையாக இருக்குது. மற்றபடி இங்கே டிஜிட்டலில் என்னென்ன டயத்துக்கு என்னென்ன வண்டி வருது அதை மட்டும் போட்டால் போதுங்க, மற்றபடி சூப்பராக இருக்கும். நான் பட்டுக்கோட்டை போகிறேன், நான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இப்போ நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது, ஒரு வாட்டி ஊர் போகும்போது சாப்பாடு வசதி எல்லாமே இங்கே நல்லா பண்ணி கொடுத்துறாங்க, போலீஸு பாதுகாப்பு சிசிடி கேமரா எல்லாம் இங்கே சூப்பராகவே இருக்குது, எங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து ஏறுறதுக்கு. அதில் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது, ஏன்னா முன்ன இருந்த அரசாங்கத்தை விட நம்ம அரசாங்கம் இப்போ இருக்கிற ஸ்டாலின் சாருடைய அரசாங்கம் நல்லா இருக்குது. உண்மையாக சொல்ல நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமாக பேருந்தில் நிறையவே சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வயசானவங்க ரொம்ப தூரம் அந்த எண்டிங்லேருந்து வரும்போது கஷ்டம் நடந்துருது, ஆனால் அதுக்குனே ஃப்ரீயாகவே எலக்ட்ரிக்கு வண்டி இருக்குது, அதுக்கான டிரைவர்ஸ் இருக்காங்க, 24 hours டிரைவர்ஸ் இருக்காங்க, 24 மணி நேரம் அங்கே துப்புரவு தொழிலாளர்கள் பணியாளர்கள் எல்லாருமே கரெக்டாக வேலையை பார்க்குறாங்க. ரெண்டாவது நாங்கள் பஸ் எங்கேன்னு தேடினாங்க, அலையத்தாவில் அங்கங்கே டெர்மினலில் ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க முகம் சொல்லிக்கவே இல்லை, ஒன்றுக்கு 1000 கேட்டு போங்க அந்த பக்கம் போங்க தான் பொறுமையாக பொறுப்போட நிதானமாக நிறுத்தி பொறுமையாக சொல்கிறாங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சிறப்பாகவே இருக்குது. இதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இன்னும் சிறப்பாக தன்னுடைய வேலைகளை செய்யணும், எப்போவுமே எப்பொழுதுமே நிரந்தரமாக, அதுதான் எங்களுக்கு தேவையே. ரெண்டாவது இதே இந்த பணியை இதே மாதிரி செய்யணும் நிறுத்தாமல், இதான் எங்களுக்கு தேவை. மற்றபடி இதில் எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறது வரை எனக்கு தெரிஞ்சு கிளம்பக்கம் நாங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு எதுக்கு இங்கே கொண்டு வந்தான்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு, நானும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் பட் நல்லா ஃபெசிலிட்டிஸ் பஸ் தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கதால யாருக்கும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் போகலாம், ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கே நான் கேள்விப்பட்டோன்னே ரொம்ப அந்த இந்தளவுக்கு நீட்னஸ் அங்கே இருக்காது இல்லை, ஸோ இதை தான் நிறைய பேர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதை லைக் பண்ணுறாங்க, ஸோ நல்லாயிருக்கு, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ நல்லாயிருக்கு, பஸ் ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன், ஆக்சுவலி அதே ஸ்டேட்டில் இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் வரேன், செக்யூரிட்டிஸ் எல்லா கார்னர்லையும் நான் நோட் பண்ணேன், ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங், ஸோ மக்கள் சேஃப்டி கன்சர்ன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதை அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், நல்லாயிருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். இதை இன்னும் கொஞ்சம் அப்டேட், இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ண கவர்மெண்ட் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணும், இன்னும் மக்கள் வரவேற்பு வரவேற்பும் ஆதரவு அதிகமாக. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, கோயம்பேட்டோட இது நல்லா தான் இருக்குது, பஸ் ஏறுறதுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, உள்ளே வரும்போது ஒரு ஏர்போர்ட் வர்ற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. இதை பண்ணுறதே உண்மையில் பெரிய விஷயம், ஆனால் இதே மாதிரி பண்ணணும், அது இல்லாமல் மக்கள் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஃப்ரீயாகவும் ரொம்ப ஃப்ரீடமாகவும் டக்கு டக்குன்னு போலீஸ்லாம் நிற்கிறாங்க, எந்த ஒரு செயின் ஸ்டாச்சிங் எந்த ஒரு இதுவும் நடக்காது, அவங்க ஏகப்பட்டு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது, அது இல்லாமல் திருட்டும் குறையும், அது இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கானே, நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன். எதுவும் நான் பாருங்கள் உண்மையாக ஏகப்பட்ட போலீஸு கேமரா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் ஐயம், சத்தியமாக சொல்லணும்னா இதே மாதிரி பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப தூரமாலேருந்து வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்ல விரும்புகிறோம். சிஎம் அண்டு துணை சிஎம் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நம்மளும் நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், நல்லா சிறப்பாகவே செய்கிறாங்க அவங்களுடைய பணிகளை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே நடக்குது எல்லா வேலைகளுமே, அது நாங்கள் முதல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம், இவங்களே என்னது சிஎம் துணை சிஎம்மாகவே இருக்கலாம்னு நாங்களே நினைக்கிறோம், இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸோடைய மனசில் கூட அவங்களுடைய இது இருக்குது.